எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி இப்போ உள்ள எம்பி அவர் வந்து இங்கே வந்து அடிக்கடி புக்கு வாங்குவார். சரி சரி, உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பழைய புத்தகங்கள் அவர் பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு 10-30 வருஷம் ஏதோ ஜாலியாக போகும், ஜாலியாகவும் போகும், பணமும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். யார் வந்து கோவப்படுறீங்களா? புத்தகம் ஐயோ அப்படிலாம் கோவமே பட மாட்டோம், யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம். சரி சரி, ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க, இருந்தால் கூட பண்ணுவாங்க. புக்கை எடுங்கம்பாங்க, நாங்கள் போய் வீடு வீடு எடுத்து கூடி தேடி கொடுப்போம். இல்லை அங்கே வாங்கினா 10 ரூபா தானே பாங்க, 50 ரூபா விற்கிறதா 10 ரூபாய்க்கு விற்கிறீங்களேன்னு வாங்காமல் போயிடுவாங்க. இப்போ கோவப்பட மாட்டோம், போகிறாங்க விடுங்க, அவ்வளோதான் விட்டுருவோம். அப்புறம் பழையபடி வருவாங்க, அவங்க எங்கிட்ட எங்ககிட்ட இன்னொரு ஒருத்தரை வாங்கிதான் ஆகணும், வாங்கித்தான் ஆவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 50 ரூபா சொல்கிறோம், 40 ரூபாய்க்கு அது வாங்கித்தான் ஆகும். அதனால் பழைய புக்கு என்றைக்குமே விற்கும், தேவைப்படுற புக்கு கட்டாயமாக விற்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, மதுரையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பரபரப்பான ஒரு இடம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டவுன் ஹால் ரோடுக்கு முன்னாடி இருக்க தங்கரிகள் தேட்டர் தெரியும். அந்த தங்கரிகள் தேட்டர் கீழேயே வந்து ஒரு புக் ஷாப் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு முந்தின தலைமுறை ஆட்கள்லாம் கூட அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் கூட சொல்லலாம். அது காலேஜ் படிக்கிற பசங்களாலும் சரி, இல்லை புனைவுகள் நாவல்கள் தேடி படிக்கிற ஆட்கள் இருந்தாலும் சரி, இந்த கடையோ அல்லது நியூ சினிமா தேட்டர் பக்கம் ஒரு வரிசையாக ஒரு பழைய புக் ஷாப்பாக இருக்கும். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இவங்க எப்படி புத்தகங்களை பார்க்குறாங்க, இந்த விஷயங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஊருக்குமே ஒரு பழைய புத்தக கடைகள் இருக்கும், அது பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த தங்கரிகள் தேட்டரு அப்புறம் நியூ சினிமா தேட்டர்லாம் ரொம்பவே பிரபலம். இங்கேயே ஒரு 4 கடைகள் இருக்குது. ஐயா தங்கப்பணி நம்ம கூட இருக்காங்க. ஐயா வந்து இந்த புத்தக பழைய புத்தகங்கள்ல ரொம்பவே அனுபவம் வாய்ந்த ஒரு நபர்னு சொல்லலாம். ஸோ அவர் தன்னோட அனுபவங்கள் எப்படி சொல்கிறாரு, என்ன மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எத்தனை வருஷமா அந்த பழைய புத்தகத்தில் அவர் நான் வந்து 10 வருஷமாக பழக்கம் இருக்குங்க, பழக்கம் இருக்குது. ஆனால் நான் இப்போ இங்கே வந்து இங்கே வேலை பார்க்குறது ஒரு 3 வருஷமாக வேலை பார்க்குறேன். சரி சரி, அதுக்கு இடையில கொஞ்ச நாள் கேப் விட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன், அப்புறம் பழையபடி இதே வேலைக்கு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு பழக்க வழக்கம் இருக்கு. புத்தகங்களாம் படிப்பீங்களா? ஆ படிப்பேங்க. என்ன மாதிரி புத்தகங்கள் படிப்பீங்க? நான் முக்கியமாக அஸ்ட்ராலஜி ஜோதிட புக்கு தான் நிறையா படிப்பேன். சரி சரி, அதனால் எனக்கு யாருக்கும் எனக்கு குருநாதர் யாருமே கிடையாது, இருந்தாலும் நானாக படித்து இன்றைக்கி நான் போய் எங்கேயா போய் உட்காந்தா கூட ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஜோதிட புத்தகங்கள் படிச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. உங்களோட அனுபவத்தில் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? பழைய புக்கு வாங்குறவங்களால் என்ன மாதிரி புத்தகங்கள் வாங்குறாங்க? நிறையா பேர் வர்றாங்க, நிறையா பேர் வருவாங்க, நிறைய இங்கே லாயர் வருவாங்க. சரி, எங்கள் பக்கத்தில் எட்வர்ட் மன்றம் இருக்காங்க, சம்மந்தப்பட்ட லாயர்ஸ் நிறையா வருவாங்க, இன்னும் நிறையா வாங்குவாங்க. அது போக நிறையா வெளியிலேருந்து வருவாங்க. இல்லை இப்போ ரொம்ப காசு கொடுத்து புது புக்கு வாங்க முடியாதுன்றதுனால பழைய புக்கு தேடி வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பயும் காசு பத்தாம வர்றவங்களெலாம் எந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்தால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம், 10-20-50 கம்மி பண்ணி கொடுப்போம். அடுத்தாப்புல வந்து கொடுங்கன்னு சொல்லுவோம். அதே இந்த இந்த ஓனர் இருக்காருல, இந்த ஓனர் அந்த மாதிரி பழக்கம் உள்ளவர். அவர் வந்து ஒரு பழைய ரொம்ப காலம் இந்த லைனில் இருக்கிறவர். இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது மாதிரியில்? இந்த கடைங்களா? இந்த கடை ஒரு 35-40 வருஷமாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் அந்த கடையினுடைய ஓனர், எழுத்தாப்பில் வச்சுருந்தாரு, இப்போ இங்கே வந்து வச்சுருக்காரு. எழுத்தாப்பில் மங்கம்மா சத்திரன்னு அந்த இடத்துல கடை போட்டிருந்தார், இப்போ இங்கே வந்து போட்டிருக்காரு. சரி சரி, இவர் பேர் பாலுன்னு பேர். இவர் இந்த மாதிரி நான் இங்கே இந்த கடை பார்த்தீங்க? ஆமாம், நான் வரேன். நீங்கள் தனியாக கடை போட்டீங்க? ஆமாம் தான், நான் தனியாக கடை போட்டேன், இனிமேல் வேலை தான் பார்க்குறேன். சரி சரி சரி, நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒரு ஜாலியான வேலை. எப்படி ஜாலியான வேலை? கிடைக்காத புக்கை தான் கிடைக்கும், அனுபவமாக படிக்கலாம், நிறைய புக்கு படிக்கலாம். தமிழ் தான் பொழுதுபோக்கு. என்ன உங்களுக்கு? எனக்கு பொழுதுபோக்கு புக்கு படிக்கிறது, புக்கு படிக்கிறது, வேற எதுவுமே தெரியாது. கதை புத்தகம்லாம் அப்போல்லாம் முந்தைய நான் படித்தாச்சு, இப்போலாம் கதை புத்தகம் படிக்கிறது முக்கியமாக. வேறு ஏதாவது புதுமையான சப்ஜெக்டாக கிடச்சிச்சுன்னா படிப்பேன். என்ன மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு முடியும்? நான் காந்தியினுடைய வரலாறு ஃபுல்லாக படிச்சிருக்கேன். அப்புறம் அந்த ஈசா யோக மையம், அவர் போக்கு புக்கு நிறையா படிச்சிருக்கேன். ஜக்கி வாசிக்க படிச்சிருக்கேன், நிறையா புக்கு படிச்சிருக்கேன். எம்பின்னு இன்னும் நிறையா பேர்லாம் வந்திருக்காங்க, வெளியூர்லேருந்து மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க, வெளி மாவட்டத்துலேருந்து. ஆனால் முக்கியமாக சொன்னது நம்ம மதுரை எம்பி இங்கே வருவார், வந்து அவர் நிறைய புக்ஸ் கலெக்ஷன் பண்ணுவார். வந்தார்னா ஒரு மணி நேரம் நிற்பார், நின்று அவராக எடுப்பார். அவரை நாங்கள் பக்கத்தில் போய் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே செய்ய மாட்டோம், எல்லாரும் எடுத்து தர சொன்னால் மட்டும் எடுத்து வருவோம். அப்புறம் அவராக எடுத்து பார்ப்பார், பார்த்துட்டு எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவார். மொத்தமாக வேலை போடுப்பா, விலையை போடுவோம், காசு எதுவுமே பேச மாட்டோம், காசு எதுவும் கையில் கொடுப்பார், வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறையா வருவாங்க, எம்பியிலேருந்து நிறையா டாக்டர்ஸு, நிறையா டாக்டர்ஸ் வர்றாங்க.
அதே மாதிரி வக்கீல்கள் நிறையா வருவாங்க. அதே மாதிரி நிறையா படித்தவங்க நிறையா வர்றாங்க. டிபார்ட்மெண்ட் போடு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தையும் வருவாங்க, வந்து வாங்கி போவாங்க. இப்போ இந்த கடை வந்து அதுவும் மழை பெஞ்சா என்ன பண்ணி கடையை ஓப்பனில் இருக்குது? ஒன்றும் ஒன்றும் ஆகாது. அதுக்கெல்லாம் ரெஸ்டிங் கரெக்டாக போதும் போட்டு போகிற போவோம். அது மீறி ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜையும் பொறுத்து தான் ஆகணுங்கிற வழி பொறுத்து தான் ஆகும். சிக்கன் இல்லை, இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே வருவாங்க புக்கு வாங்க. சரி சரி. குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கிட்டு நாகர்கோவிலேருந்து வருவாங்க. இந்த பக்கம் நிறையா நாங்கள் தபாலுக்கே அனுப்பி விடுவோம், தபாலில் அனுப்பி விடுவோம். வந்து வந்து வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட ஃபோன் நம்பரை எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு எங்களுக்கு பண விஷயமாக நிறையா ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ 100 கேக்கிற இடத்துல சரி பாவம் 150 வச்சுக்கலாம். அது அந்த டைம் தான் கொஞ்சம் சிரமம், பாக்கியெல்லாம் வருமானம் எப்படியோ வரும், வந்துடும். பழைய புக்கு நீங்களும் வாங்கிப்பீங்க? ஆமாம், நிறையா வரும், வாங்குவோம். இப்போ ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும், பெரிய லாபம் கிடைக்காது, ஏதோ அன்றாட பொழுது போடும் வருமானம் கிடைக்கும். அதுலாம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மற்ற வியாபாரத்துக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கும். இன்னமும் இந்த போய் இந்த ஒரு இதுக்கு மட்டும் வர்றவங்க யாரும் வர்றதும் இல்லை. அப்படியே வந்தாலும் சப்மிட் பண்ணி அவங்கவுங்க வருவாங்க, வந்து எல்லா புக்கு கொடுப்பா, நல்ல புக்காக கொடுப்பா அப்படிம்பாங்க. எல்லா சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, எழுத்து எல்லா புக்கும் அயோக்கியம். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு கூட புக்கு நிறையா வரும். நம்ம இந்தியன் லெவலில் என்ன எக்ஸாம் நடக்குது, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி, அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு குரூப் 1லேருந்து குரூப் 2, 3, 4, அது எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. அத்தனைக்கும் எல்லாத்துக்குமே புக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த புத்தக தொழிலில் இருக்கீங்க? இதே தொழிலில் ஒருத்தர் இந்த ஓனர் வந்து 30-40 வருஷமாக இருக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நானும் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். ஆனால் அவருக்கு கூட பின்னால் வந்தவங்க தான் நான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ரெகுலராக இருக்காங்க இந்த தொழில். எங்கள் கடை வச்சுருக்கிறது இந்த இவர் தான் வந்து ரொம்ப காலம் 11th. அந்த அவங்க இருக்கு வாங்கிக்கோங்க. எல்லா புக்குமே இருக்கும். நீங்களும் 30 வருஷமாக பழைய தொழில் புத்தக தொழில் தான் இருக்கீங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க கடைக்கு? காலை எப்போயும் 8:30 வருவோம். 8:30 திறந்துருவீங்க? அதே மாதிரி நைட்டு 8:30 கடை செய்வோம். மழைகளாக வந்தால் கொஞ்சம் வேகமாடி இருக்கும், இல்லைன்னா கடை 8:30 வரைக்கும் வரும். வியாபாரம் ஓடுது, ஓடலை நடக்கும், அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. உட்காந்து காசு கிடைக்கும். சரி சரி. உட்காந்து வியாபாரம் பார்ப்போம். அதே மாதிரி புக்கு நிறையா வரும். அதே மாதிரி வாங்குவாங்க. ஒவ்வொரு புக்காக எடுத்து படிச்சு படிச்சு பார்ப்போம். இது எழுத்து என்ன போட்டிருக்கு, இது என்ன போட்டிருக்கு, இந்த இதெல்லாம் பார்த்து படித்து படித்து பார்ப்போம். அப்போ இது என்ன சப்ஜெக்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாத இப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்போம். முதல்ல இது எழுந்தால் போதும், மெயினாக இது இருந்தால் படித்து தெரிஞ்சால் போதும். வரவங்க கேட்பாங்க, இந்த இருக்குன்னு கொடுப்போம். நீங்களும் படிப்பீங்க பொழுது போக போது? ஆமாம், படி முடிஞ்ச அளவுக்கு படிப்போம். இந்த தேட்டரே உங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்களா? தங்கரிகள் தேட்டர் வந்து அப்போ பழைய தேட்டர் ஆகும் போதுலாம் அந்த அனுபவங்களும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கிடைக்கும் ஏதோ ஜாலியாக போவோம், ஜாலியாகவும் போகும், பணமும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். யார் வந்து கோவப்பட்டுறீங்களா புத்தகம்? ஐயோ, அப்படிலாம் கோவமே பட மாட்டோம், யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம். சரி சரி. ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க, இருந்தால் கூட பண்ணுவாங்க.
புக் எடுங்கம்பாங்க. நாங்கள் போய் தேடி வீடு எடுத்து கூடி தேடி கொடுப்போம். இல்லை அங்கே வாங்கினா 10 ரூபா தானே பார்க்குறேன். 50 ரூபா விற்கிறதா 10 ரூபாய்க்கு இருக்கிறீங்களே இருப்போம். வாங்காமல் போயிடுவாங்க. இப்போ கோவப்பட மாட்டோம். போகிறாங்க விடுங்க, அவ்வளோதான் விட்டுருவோம். அப்புறம் பழையபடி வருவாங்க. அவங்க எங்கிட்டாங்க, எங்ககிட்ட இன்னொரு இடத்துல வாங்கிதான் வாங்கித்தான் ஆவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 50 ரூபா சொல்கிறோம், 40 ரூபாய்க்கு அது வாங்கித்தான் ஆவாங்க. அதனால் பழைய புக்கு என்றைக்குமே விற்கும், தேவைப்படுற புக்கு கட்டாயமாக விற்கும். வாங்கிட்டு அப்படிலாம் நிறையா வரும். அதுலாம் எந்த பிரச்சனையுமே புத்தகம் வாங்க முடியாம வசதியெல்லாம் பசங்களாக இருந்ததுனால நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இந்த ஓனர் இருக்காங்க, அவன் திடீர் பண்ணி செய்வாப்பில் என்ன பண்ணுவார்? ஃப்ரீயாக கொடுப்பார், ஃப்ரீயாக கொடுத்துருவாரு. அப்படி இல்லை, கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது, அப்போ 100 ரூபா விற்கிற புத்தகத்தை ஒரு 20 ரூபா கொடுக்கலாம், 30 ரூபாயே கொடுக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன், கொடுங்கணேனால இந்த வந்து பையன் கொடுப்பாப்பில். இங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே அந்த மாதிரி கொடுக்குறவங்க தான். சரி சரி சரி, ஒரு 3-4 பேர் இருக்காங்க, 4 பேருமே கொடுக்குறாரு. அப்படியா, சரி சரி. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்களை பேட்டி எடுத்து சந்தோஷமான வருது எதுவும் கிடையாது.